Hello everyone, welcome to our channel Hiba Max. நம்ம இன்னைக்கு various cases of CF என்ன அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். So, நான் வந்து இங்க எழுதி இருக்கேன் various cases of CF. எதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படினா நம்ம எந்த ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது வந்தாலும் நமக்கு வந்து ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் வச்சு நம்ம CF கண்டுபிடிப்போம் இல்லையா. அந்த ஆக்ஸிலரி ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு அந்த ரூட்ஸோட கரெக்டர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், CF எழுதுவோம். சோ இது தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம 5 மார்க்ல வெறும் CF, அதாவது 5 மார்க்ல வந்து CF மட்டும் தனியா கேட்பாங்க. ஃபைண்ட் தி CF ஆஃப் தி ஃபாலோயிங் அப்படினு கேட்பாங்க. அப்படி இல்லாம சால்வ் தி ஃபாலோயிங் அப்படினு கேட்கும்போது கூட நீங்க CF வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு 10 மார்க்ல வந்து 4 மார்க் கெயின் ஆயிடும். சோ ஈஸியா வந்து நீங்க ஒரு 4 மார்க் அட்டெண்ட் பண்ணிரலாம். அப்புறம் PI வந்து நமக்கு ட்ரை பண்ணலாம் இல்லையா. சோ ரூட்ஸ் ஆஃப் AI ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம வந்து CF கண்டுபிடிப்போம். அது என்ன நான் ஒவ்வொண்ணா சொல்றேன், கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. M1, M2, M3 are real and distinct. தனித்தனியா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 இதுதான் என்னோட ரூட்ஸ் ஆக வந்தா நான் என்ன பண்ணணும்னா இந்த இதுல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அதாவது ஏ பவர் M1X பிளஸ் பி பவர் M2X பிளஸ் சி பவர் M3X. M1னா 1, M2னா 2, M3னா 3. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து செகண்ட் ஆர்டர் தான் வரும். சோ வந்து ரெண்டு இது வரைக்கும் தான் உங்களுக்கு வரும், அதுக்கு மேல வராது. அதாவது ஏ பவர் 1X பிளஸ் பி பவர் 2X. தேர்ட் ஆர்டர் வரைக்கும் நிறைய சம்ஸ் கேட்க மாட்டாங்க, செகண்ட் ஆர்டர் வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கு. சோ அடுத்தது பார்க்கலாம். செகண்ட் சம், செகண்ட் சம் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா இது வந்து நார்மலா ரியல் ரூட்ஸ் தான், டிஃபரெண்டா இருக்கு. ஒன்னு வந்து 2 ப்ளஸ் ரூட் 3, 3 மைனஸ் ரூட் 3. இதுவும் அதே மாதிரி தான், M1க்கு பதிலா 2 ப்ளஸ் ரூட் 3X அண்ட் M2க்கு பதிலா 2 மைனஸ் ரூட் 3X. அது மைனஸ் கொஞ்சம் கிளியரா எழுதிடுங்க. அடுத்தது வந்து MMM. ஆக்சுவலா ஆல் ஆர் ஈக்குவல். சோ வந்து இந்த மாதிரி ஈக்குவலா வந்தா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இ பவர் MX காமனா வெளியே எடுத்துடுங்க. ஏ பிளஸ் BX பிளஸ் CX ஸ்கொயர் இன்டு இ பவர் MX. ஒரு வாட்டி வர்றத எழுதுனா போதும். அதே மாதிரி தான் ரெண்டு வாட்டி வந்தாலும் அப்ப வந்து உங்களுக்கு சி கண்டென்ட் வராது. ஏ பிளஸ் BX இன்டு இ பவர் MX. எம்முக்கு பதிலாக எம்மோட வேல்யூ என்ன பண்ணிடுங்க, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்ப M1 MM. சோ ஒரு டேர்ம் மாறி இருக்கு, மித்த ரெண்டு டேர்ம் ஈக்குவலா இருக்குன்னா அதே மாதிரி தான் ஏ பவர் M1X எழுதிருங்க. அடுத்த டேர்ம் வந்து இ பவர் MX காமனா வெளியே எடுத்துருங்க. பி பிளஸ் CX இன்டு இ பவர் MX. இப்ப வந்து எனக்கு இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல வந்தா என்ன பண்றது அப்படின்னா ஒரு ரியல் ரூட்டும் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஏ பவர் MX அது நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் இதை படிச்சனால. இது வந்து என்ன, இது ஆல்பா இது பீட்டா எடுத்துக்கணும். இ பவர் ஆல்பா எக்ஸ், ஏல எப்போ இ பவர்ல எப்பவுமே இயோட பவர்ல எப்பவுமே ஆல்பா எக்ஸ் வந்துடணும். பேலன்ஸ் இருக்கிறது உள்ளக்க, அதாவது பி காஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் சி சைன் பீட்டா எக்ஸ். இது வந்து மூணு ரூட் இருக்கும் போது, இப்ப உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ரூட் தான் இருக்குன்னு வைங்களேன். இ பவர் ஆல்பா எக்ஸ் அப்புறம் ஏ காஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ், அவ்வளவுதான். இந்த ஒரு 5 கேஸ்க்குள்ளதான் உங்களோட சம்ஸ் எல்லாம் வந்து வரும். சோ இதனால உங்களுக்கு ஒரு 4 மார்க்ஸ் ஈஸியா கெயின் பண்ணலாம். அண்ட் ரிப்பீட்டடா இதை கொஞ்சம் எழுதி பாருங்க. அப்ப வந்து நமக்கு வந்து எக்ஸாம் டைம்ல வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா. கான்செப்ட் கிளியரா இருக்கா? நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.